விடியா திமுக அரசை கண்டித்து மதுரை வாடிப்பட்டியில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். விடியா திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி தலைமையில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஏற்பாட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், மக்களுக்கு இன்றைக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம், இப்போது கல்வி கட்டணம் கட்டப்படக்கூடிய நேரம். அரசாங்க பள்ளியிலே கூட இன்றைக்கு கட்டணம் கேட்கக்கூடிய நிலை. அந்த கட்டணத்தை கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், கட்டிட விருத்தி செய்வதற்கு, கட்டிடத்தை சரி செய்வதற்கு அரசாங்கம் நிதி தருகிற போது மாணவர்களிடத்திலே எதற்கு காசு கேட்கிறார்கள்? எல்லாவற்றிலையும் சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, எல்லாமே பால் விலை உயர்வு, எல்லாமே உயர்வு. இப்படி எல்லாமே உயர்ந்து போகிற போது மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாயிருக்கிறார்கள். ரேஷன் கடைக்கு போனால் அங்கே குறித்த காலத்திலே பொருட்கள் வழங்கப்படுவதில்லை. மாதம் முதலிலே சம்பளம் வாங்குகிறவர்கள் ரேஷன் கடைக்கு போனால் சரியான பொருட்கள் வழங்கப்படுவதில்லை. இது தொடர் நடவடிக்கை. இலவச வேட்டி சேலை பொங்கலுக்கு தர வேண்டியது இன்னும் சரியாக தந்திருக்கிறார்களா? இல்லை. அரசாங்க திட்டங்கள், அம்மா அவர்கள் கொண்டு வந்த பல திட்டங்களையே, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களையே இன்றைக்கு திமுக ஆட்சி நிறுத்துவதிலேதான் குறையாக இருக்கிறார்கள். நிறுத்துவதிலேதான் வந்த உடனேயே அம்மா குடிநீர் நிறுத்தினாங்க. அம்மா குடிநீர் வச்சவர் இன்னைக்கு வருமான வரியில சிக்கி இருக்கிற மந்திரி செந்தில் பாலாஜி தான் அம்மா குடிநீரையே போக்குவரத்து துறை மந்திரியா இருக்கும் போது கொண்டு வந்தவர். அந்த குடிநீரை ஸ்டாலின் வந்த உடனே அம்மான்னு இருக்கு எடுத்துட்டாரு. சரி, எடுத்துக்க இல்ல, மானம் கட்டவனை அப்படியே விட்டுற வேண்டிதானே. இப்ப ஆவில கொடுக்க போறானா தண்ணி? ஏதா போக்குவரத்து துறையில வேற தண்ணி ஓடுது, ஆவில வேற தண்ணி ஓடுதா? எல்லாம் ஒரே தண்ணி தான். அம்மா கொடுத்தா நிறுத்துவீங்க, ஆவில கொடுத்தா நாங்க கொண்டு வர போறோம்னு சொன்னா இது யாரையா மாத்துறதுக்கு? இது யாரையா மாத்த? அம்மா குடிநீர் மக்கள் ரொம்ப குறைந்த விலையில வாங்கி குடிச்சாங்க. ஆவில சாதாரணமாவே பால்ல கலக்கிறதுக்கே உங்களுக்கு தண்ணி கிடைக்கல, பால்ல கலக்கிறதுக்கே தண்ணி கிடைக்கல. நீங்க எங்க இருந்து தண்ணி விக்க போறீங்க? அதை மாத்திட்டு இது. அப்புறம் அம்மா மினி கிளினிக், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க போய் மருத்துவ சிகிச்சை பண்ணிக்கணும், அவசர தேவைகளுக்கு வந்து பயன்படுத்திக்கணும், சிகிச்சை பெற்றுக்கணும்னு அவர் ஆரம்பிக்க சொல்லி 2000 மினி கிளினிக் அவர் தொடங்கி வச்சார். எல்லா இடத்துலையும் டாக்டர் இருந்தாங்க, நர்ஸ் இருந்தாங்க, கட்டடம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் வந்த உடனேயே அப்படியே நிறுத்திட்டு அதுக்கு பேரை மாத்திட்டு அம்மான்றதை எடுத்துட்டு இவன் ஒரு புது பேரை வச்சு ஒரு அம்மான்ற பேர் இருக்கக்கூடாது. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் எதுவே இருக்கக்கூடாது. நான் இன்னும் கேட்கிறேன், இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட கொண்டு வந்தது யாரா? யாரு? அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. அந்த இடத்தை பார்த்தது யார்? அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. அந்த இடத்தை பஸ் ஸ்டாண்டு கட்டணோட திட்டம் போட்டது யார்? இத்தனை அதிமுக ஆட்சி, நாங்க திட்டமே போடலையா? இப்ப என்னன்னா திறக்கிறதுக்கே யோசிக்கிறீங்க, திறக்க முடியல. முடிஞ்ச கட்டணம் இன்னும் கிளாம்பாக்கத்துல திறக்க முடியல. ஏன்டா திறக்கலைன்னா பத்திரிகையில செய்தி வருது, கடையை ஒதுக்கீடு செய்யறதுல
மந்திரிக்கு, எம்எல்ஏவுக்கு, மாவட்ட செயலாளருக்கு, சேர்மனுக்கு எல்லாம் போட்டி நடந்துட்டு இருக்கு. உங்க சுய லாபத்துக்கு இன்னைக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட திறக்கிறதுல நீங்க லேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது அரசாங்கத்தினுடைய மக்களுக்காக கட்டப்பட்ட பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டை திறக்கிறதுக்கு இவ்வளவு காலம் தாத்துனீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? நீங்க ஊழல் பண்றதுக்கா? ஊழல் பண்றதுக்கா? கடையை ஏன விடுற மாதிரி விட்டு சொந்த கட்சிக்காரர் பிழைக்கிறதுக்கு தான் வச்சிருக்கீங்களா? இதையெல்லாம் கண்டிக்கிறதுக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம். வெயில ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கிறீங்க. ஒரே விஷயம், இந்த செந்தில் பாலாஜி அவசா